இந்திய நிலக்கரி நிறுவனம் கொல்கத்தாவை தலைமையகமாக கொண்டுள்ளது. தேசிய அனல்மின் நிலையம் 1975 உருவாக்கப்பட்டது. நீர்மின் சக்தி தலைமையகம் ஃபரிதாபாத். கெயில் 1984 உருவாக்கப்பட்டு இதன் தலைமையகம் டெல்லியில் அமைந்துள்ளது. சூரிய மின்சக்தி தலைமையகம் டெல்லி. தேசிய காற்றாலை 1998 சென்னையை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. அணுமின் திட்டம் 1940 தொடங்கப்பட்டு இதன் தலைமையகம் மும்பை. தேசிய சனல் வாரியம் கொல்கத்தா. பட்டு தலைமையகம் 1983 பெங்களூர். இந்திய மின்னியல் தலைநகரம் பெங்களூர். ஆசிய டென்ட்ராய்டு சென்னை. இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனம் கொல்கத்தா. இந்திய சுரங்கப் பணியகம் நாக்பூர். இரும்புசாரா தொழில்நுட்பம் ஹைதராபாத். இந்திய மேங்கனீஸ் தாது நிறுவனம் நாக்பூர். அலுமினியம் நிறுவனம் நால்கோ ஒடிசா மாநிலம். தேசிய செய்திகள் காகித ஆலை பர்கன்பூர் நேபாள நகரம் மத்திய பிரதேசம் மாநிலம். இரும்பு தீப்பாறை மற்றும் உருமாறிய பாறைகளால் உருவாக்கப்பட்டது. மேக்னடைட் 72.4%, ஹேமடைட் 69.9%, கோதைட் 62.9%, லைமனைட் 55%, சிடரைட் 48.2% கொண்டுள்ளது. இரும்பு உற்பத்தியில் ஜார்க்கண்ட் மாநிலம் 25% முதலிடத்தில் உள்ளது. அசாரிபார்க் மற்றும் ராஞ்சி மாவட்டங்கள் இதில் முதன்மை இடத்தை பெற்றுள்ளது. ஒடிசா மாநிலம் 2வது இடத்தை பெற்று 21% கொடுக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மேக்னடைட் உற்பத்தி 18% ஆகும். கர்நாடக மாநிலம் 20%, ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு 5% மேக்னடைட் உற்பத்தியிலும் வகிக்கிறது. மேங்கனீசு 1 டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு 10 கிலோகிராம் மேங்கனீசு தேவைப்படுகிறது. மேங்கனீசு வெளுக்கும் தூள் பூச்சிக்குள்ளியில் வண்ணப்பூச்சிகள் மின்கலன் தயாரிப்பதற்கு மேங்கனீசு பயன்படுகிறது. மேங்கனீசு தலைமையகம் நாக்பூர் மாவட்டத்தில் உள்ளது. உருமாறிய பாறைகளால் உருவாக்கப்படுவது மேங்கனீஸ். மேங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா 5வது இடத்தை பெற்றுள்ளது. தாமிரம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம். தாமிரம் துத்தநாகமும் இணைந்து பித்தளை உருவாக்கப்படுகிறது. தாமிரம் டின்னுடன் இணைந்து வெண்கலம் உருவாக்கப்படுகிறது. தாமிரம் ராஜஸ்தான் மாநிலம் அதிக உற்பத்தியை கொண்டுள்ளது.